இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டரின் புதிய புகைப்படம் நாளை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் அது மட்டும் இல்லாமல் நாசா விண்கலத்தின் புதிய திட்டம் கை கொடுக்குமா என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சந்திராயின் டூ வெற்றியாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சந்திராயின் டூவின் வின் லேண்டரான விக்ரமை கடந்த ஏழாம் தேதி நிலவில் தரையிறக்க வைக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது நிலவின் தரையிலிருந்து ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே இருந்தபோது தொடர்பை இழந்ததால் அதை பாதுகாப்பாக தரையிறக்க முடியவில்லை மேலும் கீழே விழுந்ததால் நொறுங்கி இருக்குமோ என முதலில் கருதப்பட்டாலும் பின்னர் லேண்டர் சேதமடையாமல் இருப்பது தெரியவந்தது மேலும் அதைத் தொடர்ந்து லேண்டரை தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொள்ளும் முயற்சியில் தற்போது வரை இஸ்ரே விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்நிலையில் நாசாவுக்கு சொந்தமான எல்ஆர்ஓ என்ற விண்கலம் நாளை விக்ரம் லேண்டர் இருக்கும் பகுதிக்கு மேலே பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தரையில் இருக்கும் லேண்டரை அது படம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த எல்ஆர்ஓ என்ற இந்த விண்கலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது நிலவின் தரைப்பகுதியை படம் பிடிக்கும் வகையில் இதில் அதிக திறன் கொண்ட கேமராவானது பொருத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நிலவில் தரையிறங்கிய சீனாவின் சாங் த்ரீ மற்றும் சாங் ஃபோர் விண்கலங்களையும் இந்த வருட தொடக்கத்தில் நிலவில் விழுந்து நொறுங்கிய பெர்ஷீட் லேண்டரையும் இது ஏற்கனவே படம் பிடித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சுற்றுப்பாதையில் பயணிக்கும்போது விக்ரம் லேண்டர் இருக்கும் பகுதியை புகைப்படம் எடுத்தால் அவற்றை வெளியிட நாசா தயாராகவே இருக்கிறது மேலும் இது சந்திராயின் டூ தொடர்பாக இஸ்ரே எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றனர் மேலும் அது மட்டுமின்றி நாசாவின் கொள்கையின்படி எல்ஆர்ஓவின் தகவல்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பொதுவில் வெளியிடப்படுகிறது எனவும் எல்ஆர்வின் திட்ட விஞ்ஞானி நோவா பெட்ரா தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப மேலும் தொடர்பு ஏற்படுத்த முடியாமல் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சூழ்நிலையில் நாசா விஞ்ஞானிகளும் இதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளன மேலும் அது மட்டுமில்லாமல் நாளை கண்டிப்பாக விக்ரம் லேண்டரின் நிலை குறித்து புகைப்படம் வெளியாகும் என்று அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதனைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான தகவல்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட விண்வெளிக்கு நிகராக பாகிஸ்தான் ஒரு புதிய திட்டம் தீட்டி போட்டியிட புதிய முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அது என்ன அப்படிங்கிறத கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரே உலக அளவில் மிகவும் வெற்றிகரமான விண்வெளி ஆராய்ச்சி மையமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் அடுத்தபடியாக இந்தியன் காங்கனியன் திட்டத்தின் மூலம் மனிதனை விண்ணுக்கு அனுப்ப தயாராகி வருகிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆள் இல்லாமலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் விண்ணுக்கு மனிதனை அனுப்பவும் திட்டமிட்டுள்ளது இஸ்ரே இந்த நிலையில் இந்தியாவின் இந்த முயற்சிக்கு போட்டியாக பாகிஸ்தானும் ஒரு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளதாம் இது குறித்து பேசியுள்ள பாகிஸ்தான் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சவுத்ரிபாத் உசைன் சீனாவின் உதவியுடன் விண்ணுக்கு மனிதனை அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது மேலும் விண்வெளிக்கு செல்லும் வீரர்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு தொடங்கும் மேலும் சீனாவுடன் இணைந்து இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன முதல் கட்டமாக ஐம்பது வீரர்களை தேர்வு செய்த பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அதிலிருந்து இருபத்தைந்து வீரர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்போம் பின்னர் அதில் ஒருவரை தேர்வு செய்து விண்வெளிக்கு அனுப்புவோம் இந்த திட்டத்தில் பாகிஸ்தான் விமானப்படை முக்கிய பங்காற்றும் என தெரிவித்திருக்கிறார் தற்போது அவர் கூறிய இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாகவே பரவிட்டிருக்கு மேலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தற்போது வர சந்திராயன் டூவோட விண்கலத்தை பற்றி தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அதிகமாகவே பேசப்பட்டுட்ருக்கு இந்த சூழ்நிலையில் சந்திராயன் டூ விண்கலத்தை கூகுளில் தேடியது பாகிஸ்தானியர்கள் தான் என்று கூகுள் ஒரு தகவல்கள் வெளியிட்டுள்ளதாக ஒரு புதிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது அது என்ன என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடந்த ஏழாம் தேதி சந்திராயன் டூ விண்கலத்தை நிலவில் நிலைநிறுத்துவதற்கான கடும் முயற்சியை இஸ்ரே மேற்கொண்டிருந்த நேரத்தில் இந்தியர்களைப் போலவே பாகிஸ்தானியர்களும் லட்சக்கணக்கானோர் அதன் நிலை குறித்து கூகுளில் தேடியதாக தற்போது கூகுள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறதாம் கூகுளில் அளிக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பாகிஸ்தானியர்கள் சந்திராயன் டூ விண்கலம் குறித்து பார்ப்பதற்கு ஆர்வத்துடன் கூகுளில் தேடியுள்ளதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளது அதேபோல் விக்ரம் லேண்டரில் இருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதையும் பாகிஸ்தானியர்கள் அதிகம் தேடியுள்ளனர் மேலும் பாகிஸ்தானியர்கள் பலர் சந்திராயன் டூ மற்றும் விக்ரம் லேண்டர் குறித்து தேடியது பெரும்பாலான இந்தியர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது எதற்காக சந்திராயன் டூவை பாகிஸ்தானியர்கள் தேடினார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது என்று சில நெட்டிசன்கள்லாம் குறிப்பிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவே இருந்தாலும் உண்மை சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இந்த சந்திராயன் டூவை பற்றி தான் இன்ன வரையும் அதிகமாக இருக்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் டூவிலிருந்து பிரிந்த விக்ரம் நன்றர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரே விஞ்ஞானிகளும் சரி நாசா விஞ்ஞானிகளும் சரி தங்களுடைய முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் அவர்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்று பலதரப்பட்ட விஞ்ஞானிகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து இது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய நோக்கமும் இருக்குன்னு கூட சொல்லலாம் மேலும் இதே போல் இஸ்ரே தலைவர் சிவனுக்கு ஆறாம் வகுப்பு பயிலும் பதினோரு வயது சிறுமி கைப்பட உணர்ச்சி பூர்வமான கடிதம் ஒன்று எழுதியிருந்தது கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி பாராட்டுக்களை பெற்றிருந்தது மேலும் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படிங்கிற தகவல்கள் கூட ஏற்கனவே நமது வீடியோவில் போட்டிருப்போம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நமது சேனல்குள்ளே போய் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி இஸ்ரேவோட முயற்சிக்கு பல்வேறு தரப்பினர் மக்களுமே தங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க மேலும் மக்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல்வேறு விஞ்ஞானிகளும் இஸ்ரேக்கு வந்து அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத குறித்து விசாரிச்சிட்டோம் அவங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற உதவிகளையும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் கூட நமது சேனலில் வீடியோவில் பார்த்துருப்போம் மேலும் ஒரு மகத்தான சாதனையின் தொடக்கப்புள்ளி சிறப்பாகவே அமைந்தது ஆனால் கடைசி புள்ளிக்கு சற்று முன்பாகத்தான் எதிர்பாராத சருக்கள் என்று சந்திராயின் டூ திட்டத்தை இப்படித்தான் வர்ணிக்கிறார்கள் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆரம்பகட்ட வெற்றி இஸ்ரே விஞ்ஞானிகளுக்கு உற்சாகத்தை தர அதன் சுற்றுவட்ட பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நிலவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தனர் ஆனால் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கால் வைத்தது சந்திராயன் நாற்பத்தி எட்டாம் நாள் நிலவில் லேண்டரை தரையிறக்க திட்டமிட்டிருந்தது அடிப்படையில் சந்திராயன் டூ ஒன்றுக்குள் ஒன்றாக மூன்று கலன்களின் தொகுப்பாகும் பொதுவாக சந்திராயன் டூ எனப்படும் சுற்றுவட்ட கலன் அதிலிருந்து நிலவில் இறங்கும் விக்ரம் என பெயர் சூட்டப்பட்ட தரையிறங்கும் கலன் அதிலிருந்து பிரிந்து நிலவை ஆராயும் பிரக்யன் ஆயுர் என மூன்று கலன்கள் இருந்தனர் மேலும் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி தரையிறங்கும் காலமான விக்ரம் ஆர்பிட்டர் எனும் சுற்றுவட்ட கலனிலிருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டு நிலவுக்கு நெருக்கமாக முதலில் சுற்றி தொடங்கியது பின்பு நிலவின் தென்துருவ பகுதியான மான்சினஸ் சி மற்றும் சிம்பிளியஸ் எஸ் எனும் இரு பள்ளங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கும் சமதள பகுதியில் தரையிறங்க கலனை இறங்குவதுதான் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் திட்டமாகும் அதன்படி திட்டப்படி கடைசி கட்டத்தை நெருங்கபடியால் விஞ்ஞானிகள் உற்சாகமும் பரபரப்பும் அடைந்திருந்தனர் இதற்கிடையில் இஸ்ரே நிறுவனம் நடத்திய புதிர் போட்டியில் வெற்றி பெற்ற எழுபது மாணவர்கள் நிலவின் சந்திராயன் டூ தரையிறங்குவதை இஸ்ரேவிலிருந்து நேரடியாக காண வசதி செய்யப்பட்டிருந்தது மேலும் பிரதமர் மோடி கூட இந்த அபூர்வ நிகழ்வை காண நேரடியாக இஸ்ரே வந்திருந்தது மேலும் ஆர்வத்தை கூட்டியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சரியாக நிலவிலிருந்து ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் களமிறங்கும் வரை திட்டப்படி எல்லாம் சரியாகவே நடைபெற்று கொண்டிருந்தது அப்போதுதான் அந்த துயரம் நிகழ்ந்தது திடீரென விக்ரம் லேண்டருடன் சிக்னல் அருந்தது இதையடுத்து பதட்டம் அடைந்த விஞ்ஞானிகள் மீண்டும் சிக்னலை ஏற்படுத்த வேகமாக முயற்சிகள் மேற்கொண்டனர் அது மீண்டும் மீண்டும் தோல்வியில் முடியவே நிலவிலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் சுற்றுவட்ட களத்துடன் தொடர்பு கொள்ள முயன்றனர் அங்கிருந்து சிக்னல் கிடைத்தது ஆனால் விக்ரம் களத்துடன் சிக்னல் அருந்தது அருந்ததுதான் மேலும் அன்றிலிருந்து எஞ்சில் வரை இஸ்ரே விஞ்ஞானிகள் அள்ளும் பகலமாக விக்ரம் லேண்டருடன் தொடர்பை ஏற்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகளை தங்களால் முடிந்த அளவுக்கு கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் தொடங்கி ராக்கெட் வரை இந்திய மக்களுக்கு இயல்பாகவே தேசபக்தி உண்டு அதை கூடவா அரசியலாக்குவது என்ற சர்ச்சையும் தற்போது வெளிப்பட்டுள்ளது மேலும் சந்திராயின் டூ வெற்றியடைய வேண்டுமென ஒட்டுமொத்த இந்தியர்களும் மனப்பூர்வமான பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளன மேலும் இது ஒரு பக்கம் இருக்க சந்திர கடவுள் கோவில் கொண்டுள்ள திங்களூர் கோவிலிலும் சிறப்பு யாகங்கள் கூட நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேவின் முயற்சியை முழு தோல்வியில்லை என்றே தற்போது வரை விமர்சித்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இத்திட்டமானது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வெற்றிதான் என நம் விஞ்ஞானிகள் அதையே வலியுறுத்துகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே சந்திராயன் டூவிலிருந்து பிரிந்த இந்த விக்ரம் லேண்டருடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு நாட்கள் மட்டுமே இந்த பதினாலு நாட்களில் வந்து அதாவது நிலவில் ஒரு நாள் மட்டுமே நிலவில் ஒரு நாள்னா இங்கே பதினாலு நாட்கள் ஸோ இந்த பதினாலு நாட்களில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டுமே இருக்குது ஸோ அதனால் விக்ரம் லேண்டருடன் சீக்கிரம் தொடர்பை ஏற்படுத்த முடிந்தால் மட்டும்தான் நிலவில் போய் திரும்ப ஆராய முடியும் என்பது விஞ்ஞானிகளுடைய தகவல்களாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் சந்திராயின் டூ வெற்றியாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் விக்ரம் நண்பருடைய புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ